அன்புக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சங்கத்தமிழ் அமுதத்தில் குறுந்தொகையின் 47வது பாடலை காண விரும்புகின்றேன். இந்த பாடலை இயற்றிய புலவர் என்னவென்று தெரியவில்லை. அப்படி பெயர் அறியப்படாத ஒருவருடைய பாடலாக இருந்தால் அங்கே வருகின்ற ஒரு அழகான உவமையை வைத்து அவருக்கு பெயர் வைப்பது நம்முடைய தமிழ் மரபு. அந்த வகையிலே இங்கே நெடுவெண் நிலவு என்று இந்த பாடலிலே ஒரு தொடர் வருகிறது. அந்த தொடரை கையாண்டு நெடுவெண் நிலவினார் என்று இங்கே பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இதுபோல தேய்புரி பழங்கயிற்றினார் என்ற ஒரு பெயர் உண்டு, ஓரையர் உழவனார் என்று ஒரு பெயர் உண்டு. ஆங்கிலத்திலே பெயர் அறியப்படவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே தொகுத்தவர்கள் அங்கே இருக்கின்ற அழகான உவமையினாலே பெயர் கொடுப்பது ஒரு மரபாக தமிழ் மொழியில இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் தோழி கூற்றாக அமைந்த பாடல். இந்த பாடலை நான் முதலில் படிக்கின்றேன், பின்பு அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். 4 அடிகளில் அமைந்த பாடல், ஆனால் எவ்வளவு அற்புதமான உணர்ச்சி பாருங்கள். சங்கத்தமிழன் போல சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கின்ற ஆற்றல் வேறு யாருக்குமே இல்லை என்று சொல்லலாம். அழகான பாடல். அந்த பாடலை சொல்லுகிறேன். கருங்கால் வேங்கை வி உகு துருகல் இரும்புலி குருளையில் தோன்றும் காட்டிடை எல்லி வருணர் களவிற்கு நல்ல அல்லை நெடுவெண் நிலவே என்று சொல்லுகிறார். என்ன அழகான உணர்ச்சி பாருங்க. இப்ப அந்த பாடலுடைய பொருளை சொல்லி மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். என்ன என்று சொன்னால், இது களவியலிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது தலைவன் இயற்கை புணர்ச்சியிலே சந்தித்து தன் காதலை தலைவிக்கு உணர்த்தி இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தி அடுத்து இடந்தரைப்பாட்டிலே அவர்கள் சந்திக்கின்றார்கள். அதற்கடுத்து தோழியிடம் தலைவி செய்தியை சொல்லிவிடுகிறாள். ஆகையினாலே பாங்கியர் கூட்டம் என்ற ஒன்று நடைபெறுகிறது. அதாவது பாங்கியின் மூலமாக தலைவியை தலைவன் சந்திக்கின்ற நிலை. அது இரவுக்குறி பகற்குறி என்று மாறும், மாறி மாறி வரும். பகல்குறி என்றால் பகல் நேரத்திலே சந்திப்பது குறிப்பிட்ட இடத்துல, இரவுக்குறி என்றால் இரவிலே குறிப்பிட்ட இடத்தில் சந்திப்பது. இப்படி மீண்டும் மீண்டும் களவு வாழ்க்கையே இந்த தலைவன் விரும்பி கொண்டு இவன் சந்திப்பதையே அவன் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறான். இவன் எப்பொழுதுதான் கற்பு நிலைக்கு மாறுவான் என்று கவலை அடைகிறாள் தோழி. அப்படி கவலை அடைவதனாலே ஒரு நாள் என்ன செய்கின்றாள், தலைவியை தேடி தலைவன் ஒரு பக்கத்திலே நிற்கின்றான். அப்பொழுது தோழி தலைவியை அழைத்து வரவில்லை. அழைத்து வராமல் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அதாவது அவனை திருமணத்திற்கு ஊக்குவிக்க வேண்டும், கற்பு வாழ்க்கைக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட அந்த தோழி விரும்புகிறாள். அந்த சூழ்நிலையிலே தலைவியை வீட்டிலேயே இருத்தி வைத்துவிட்டு தோழி மட்டுமாக வந்து அந்த குறியிடத்திலே நிற்கிறாள். நிற்கும் பொழுது தலைவன் ஒரு வேலி பக்கத்திலே காத்து நிற்கின்றான். தலைவனிடம் நேருக்கு நேராக தலைவி தோழி இங்கே பேசுவதற்கான சூழலை அவள் அமைத்துக் கொள்ளவில்லை. அவள் அமைத்துக் கொள்ளாமல், ஏனென்றால் தலைவன் என்கின்ற பாத்திரம் மிக உயர்ந்த பாத்திரம், அவனுக்கு நேரடியாக அறிவுரை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலோ என்னவோ இந்த தோழி, அவன் சிறைப்புறத்தானாக என்று சொன்னால் ஒரு வேலியின் அந்த பக்கத்திலே அவன் இருக்க, இரவு நேரத்திலே அங்கே முழு நிலவு காட்சியளிக்கிறது. பாரதிதாசன் சொல்வார் அல்லவா, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை என்று சொல்லுவார் அல்லவா, அப்படிப்பட்ட முழு வெண் நிலவு அங்கே காட்சியளிக்கிறது. அந்த அதை அவன் பயன்படுத்தி கொண்டு வேலிப்புறத்தானாக தலைவன் நிற்கிறான். அப்பொழுது மிக அழகாக தோழி
குறிப்பாக சொல்லுகிறாள். எதை பார்த்து? நிலவை பார்த்து. நெடுவெண் நிலவு, நீண்ட நேரம் இருக்கின்ற நிலவு என்று சொன்னால் அது பௌர்ணமி நிலவுதான். ஏனென்றால் மற்ற தேய்வரையாகவோ வளர்முறையாகவோ இருந்தால் குறிப்பிட்ட காலத்திலே அது மறைந்து விடும். ஆகையினால நீண்ட நேரம் இருக்கின்ற அந்த பௌர்ணமி நிலவே நல்லை அல்லை, நீ நல்லவனே கிடையாதியா? ஆமா, நிலவே நீ நல்லது செய்வது இல்லை. ஏ களவிற்கு, அதாவது களவிலே வந்து தலைவியை சந்திப்பதற்கு எல்லி வருணர் இரவு நேரத்திலே வருகிறாரே, அவருக்கு நீ நல்லது செய்யவில்லை என்று சொல்லுகிறாள். ஏன் அப்படி சொல்லுகிறாள் என்றால், இரவு நேரத்திலே பகல் போல வெண்ணிலவு காய்கிறது என்று சொன்னால் அவன் வருகின்ற வருகை எல்லோருக்கும் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது ஊராரே பழி தூற்றுவார்கள். அது மட்டுமல்ல, இப்படி தலைவியை வீட்டிலே இருக்க வைத்துவிட்டு இவள் இப்படியெல்லாம் பேச்சை பேசினால்தான் அவன் மிக விரைவாக பொருளை தேடி வந்து கற்பு வாழ்க்கையிலே ஈடுபடுவான் என்பதற்காகத்தான் தலைவி அவ்வாறு சொல்லுகிறாள். ஏன் அப்படி சொல்லுகிறாள் என்று சொன்னால், அவன் வருகின்ற வழி அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்றார். என்ன அவன் வருகின்ற வழியில என்ன காட்சி அப்படின்னா, கருங்கால் வேங்கை. வேங்கை என்பது ஒரு மரம். அந்த மரத்தினுடைய அடிமரம் எப்படி இருக்கும்னா கருப்பாக இருக்கும். அப்படி கருப்பாக இருக்கின்ற வேங்கை மரத்தினுடைய அடியிலே துருகல், துருகல் என்றால் குண்டுக்கள், அதாவது உருண்டையாக இருக்கின்ற ஒரு பாறாங்கல். அந்த பாறாங்கலிலே வேங்கை மரத்தினுடைய வி வி என்று சொன்னால், அதாவது மலர்ந்து இருக்கின்ற பூக்கள் இரவு நேரத்திலே அவை என்ன செய்யணுமே செய்யும் என்று சொன்னால், கீழே அந்த பாறைகளிலே விழுந்து விடுகிற நிலை. ஆக மரத்திலிருந்து கீழே விழுகின்ற நிலைக்கு வி என்று பெயர். அதுல ஒரு சிறப்பை சொல்லுகிறேன் பாருங்க, தமிழர்கள் ஒரு அந்த பூவுக்கு எத்தனை வகையான ஒரு நிலைகளை படைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். முதல்ல அரும்பு என்ற ஒரு நிலை, அடுத்து மொட்டு என்ற ஒரு நிலை, அதற்கடுத்து முகை என்ற ஒரு நிலை, அதுக்கடுத்து மலர் என்ற ஒரு நிலை, அதற்கடுத்து அலர் என்ற ஒரு நிலை, அதற்கடுத்து வி என்ற ஒரு நிலை, அதற்கடுத்து செம்மல் என்ற ஒரு நிலை. ஆக இந்த பூவுக்கே ஏழு விதமான நிலையை தமிழன் சொன்னான் என்றால், இயற்கையை அவன் எந்த அளவுக்கு அவன் அனுபவித்திருக்கிறான், இயற்கையோடு அவன் இணைந்து வாழ்ந்திருக்கிறான் என்பதை நாம் காண வேண்டும். ஆக இங்கே துருகல் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன ஒரு வட்டமான பாறை அல்லது குண்டாக இருக்கின்ற பாறைன்னு, அந்த பாறையிலே வேங்கை மரத்தினுடைய அந்த மலர்கள் பூக்கள் வீயாக மாறி அவைகள் அங்கே பாறையிலே சுற்றிலும் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வேங்கை புலியை போல அது காட்சி தருகிறது. நீங்கள் வேங்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது வெண்மையான ஒரு நிறத்தில் நடுவில் புள்ளி புள்ளியாக இருக்கின்ற ஒரு காட்சியில அது இருக்கும். அது மிக கொடிய விலங்கு இல்லையா? ஆக தொலைவில அங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த கல் வெண்மையாக இருக்கிறது, அதன் மேலே வேங்கையின் அந்த வி என்பது உதிர்ந்திருக்கிறது. அதை பார்த்த உடனே தொலைவில் இருந்து பார்ப்பவருக்கு ஒரு வேங்கை விலங்கு, அந்த வேங்கை விலங்கு படுத்திருப்பது போலவே காட்சியளிக்குமாம். அப்படிப்பட்ட கடுமையான அந்த வழி, அப்படிப்பட்ட கடுமையான வழியிலே இவன் வருகிறான். ஆகையினாலே ஒரு அச்சம் ஏற்படும் அல்லவா? ஆகையினாலே அப்ப நீ வரக்கூடிய வழியும் அச்சம் தருகிற வழியாக இருக்கிறது. நீயோ பகலிலும் இரவிலும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்க விரும்புகிறாய். இன்றைக்கு பௌர்ணமி நேரம், ஆக இரவிலே முழுமையும் நிலவொளி வீசுகின்ற நேரம். இப்படிப்பட்ட நேரத்திலே வந்தால் நீ தலைவியை சந்திக்க இயலாது. ஆக மிக விரைவாக நீ திருமணத்திற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஈட்டி வந்து இங்கு மனைவியாரிடம் மனம் பேசி இந்த பெண்ணை, இந்த தலைவியை நீ திருமணம் முடித்துக்கொள் என்று சொல்வதற்காக இவள் சுற்றி வளைத்து அருமையாக பேசினாள். ஆக எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த அதாவது அகப்பொருள் திணையிலேயே
தோழி என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரம் மிக அற்புதமான கதாபாத்திரம். அறிவு ஆற்றல் அத்தனையும் அடங்கிய பாத்திரம். அந்த பாத்திரம் சொல்லுகின்ற அந்த பாடலை மீண்டும் சொல்கிறேன், கேளுங்கள். கருங்கால் வேங்கை வி உகு துருகல். வி உகு, உகு என்று சொல்வது வினைத்தொகைய சொல்லியிருக்கிறார். என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக ஏற்கனவே வீழ்ந்திருக்கின்ற அந்த வீயும் உண்டு, அடுத்து வீழ்ந்து கொண்டே இருப்பதும் உண்டு, வீழவும் செய்யும். ஆக எப்பொழுது பார்த்தாலும் அதிலே அந்த மலர்கள் அந்த வாடிய நிலையடிந்து கீழே அது விழுந்து கொண்டே இருக்கின்ற நிலை இருக்கும் அல்லவா, அதைத்தான் வி உகு துருகல் என்று சொல்லி அங்கே வினைத்தொகையா சொல்லுகிறார். ஏன்னா மூன்று காலத்திலும் அந்த பூக்களானது கீழே விழுந்து அந்த பாறை முழுதும் நிரம்பி இடையிடையே புள்ளி புள்ளியாக இருக்கிறதாம். அதைத்தான் அப்படி வி உகு துருகல். இரும் புலி குருளை, அதாவது இரும் புலி என்று சொல்லும்போது இங்கு வேங்கை புலி, அந்த வேங்கை புலியினுடைய குருளை, குருளைனா குட்டின்னு அர்த்தம். ஆக அந்த வேங்கை புலியினுடைய குட்டியை போல தோன்றும், காட்சி அளிக்கிறது. ஆக இதுல பெரிய புலியாக இருந்தால் என்ன, சின்ன புலியாக இருந்தால் என்ன, எந்த புலியாக இருந்தாலும் அது வந்து மாமிசம் சாப்பிடுவதுதானே. ஆக மனிதன் என்று நடந்து வந்தால் அது குட்டி என்பதற்காக கடிக்காமல் இருக்குமா? ஆகையினால இரும்புலி குருளையில் தோன்றும். ஆக கடுமையான கோபம் கொண்ட அந்த புலியினுடைய குட்டியை போல தோன்றுகிறோம் காட்டிடை. அப்படிப்பட்ட காட்டிலே நீ எள்ளி வருகின்றாய். எள்ளினா இரவு நேரத்திலே வருகின்றாய். எதற்கு? களவிற்கு. ஆக இது ஒரு வகையான திருட்டுத்தனம். ஆக திருட்டுத்தனம்ங்கிறதுனாலதான் அதை களவுங்கிற சொல்லையே சொல்லுகிறார். ஆக எள்ளி வருணர் களவிற்கு நெடு வெண்ணிலவே, நீண்ட வெண்ணிலாவே நல்ல எல்லை, நீ நல்லது செய்ய மாட்டாய். ஏனென்றால் என்னுடைய தலைவிக்கு தீமையைத்தான் தருகிறாய், தலைவனுக்கும் தீமையைத்தான் தருகிறாய் என்று நிலவை பார்த்து பேசுவது போல அந்த தலைவனுக்கு சொன்னால் மீண்டும் பாடல். கருங்கால் வேங்கை வீயுகு துருகல், இரும்புலி குருளையில் தோன்றும் காட்டிடை, எள்ளி வருணர் களவிற்கு நல்ல எல்லை நெடுவெண் நிலவே. நான்கே அடிகள் அருமையான உணர்ச்சி, நல்ல அமுதம் பருகுங்கள் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.